அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் விஜய் விஜய். இன்னைக்கு எஸ்பெஷலி நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, உலகம் ஒரு உருண்டை. வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை சாதிச்சாகணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம பேசவே போறதில்ல. உலகத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள் இருக்காங்க, எவ்வளவு ஃபன் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, கைண்ட் ஆஃப் நிறைய பீப்புள், நிறைய பிளேசஸ், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றதா இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா 200 கண்ட்ரிக்கு மேல 7 பில்லியன் பீப்புளுக்கு மேல இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஒரு அடி அடிச்சிருங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க அதை வீடியோவா எடுத்துட்டு வரோம். உலகத்துல எங்க போனாலுமே கொக்கோ கோலா அப்படின்ற ஒரு ட்ரிங்க் நீங்க பார்க்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. பட் ஆனா ரெண்டு கண்ட்ரில இல்ல, அது எந்த கண்ட்ரின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கண்ட்ரி நார்த் கொரியா மற்றும் கியூபா. இந்த கண்ட்ரில இந்த பர்டிகுலர் ஃபிசி ட்ரிங்க் வந்து அபிஷியலா லான்ச்சே பண்ண முடியல. அது காரணம் என்ன அப்படின்னா, யூஎஸோட ஸ்ட்ரிக்டா ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ பேன் பண்ணிருக்காங்க. அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. பட் அந்த காரணத்தெல்லாம் தாண்டி இன்னும் கள்ள சரக்கு கள்ள சாராயம் அப்படின்னு வரும்போது எப்படி நம்ம ஆளுங்க வந்து அழகா போயிட்டு ஒரு பாண்டிச்சேரியில இருந்து சில விஷயங்கள் வந்து எடுத்துட்டு வந்து விலை எவ்வளவு ஜாஸ்தியா இருந்தாலும் டிராவல் பண்ணி சில விஷயங்கள் அடையறதுக்கு ரெடியா இருக்காங்களோ, அதே மாதிரி நார்த் கொரியா மற்றும் கியூபா மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மெக்சிகோ மற்றும் சைனால இருந்து பயங்கர காஸ்ட்லியா இருக்கிற இந்த கொக்கோ கோலாவை திருடி எடுத்துட்டு வராங்க, பயங்கரமான ஒரு விலைக்கு விற்கிறாங்க. ஸோ உலகத்துல நம்ம முதல்ல சொன்னதுதான், 7.5 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. பட் இந்த 7.5 பில்லியன் பீப்புளும் ஒரே ஒரு ஸ்டேட்ல மொத்தமா அடங்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது எந்த ஸ்டேட்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அக்கார்டிங் டு நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 500 ஸ்கொயர் மைல்ஸ் ஆஃப் பிளேஸ் வந்து அந்த இடத்துல இருக்கு. அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல வந்து எல்லாரும் நெருக்கி நெருக்கி ஷோல்டர் டு ஷோல்டர் நின்னா தாராளமா நிக்க முடியும். அந்த இடத்துல டோட்டல் ஆஃப் 7.5 பில்லியன் பீப்புளையும் அந்த இடத்துல அடக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபன்னான ஒரு பிளேஸ், கைண்ட் ஆஃப் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ரீச் தட் பிளேஸ் சொல்லலாம். யூஎஸ்ல இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் தான் அந்த இடம். இன்னும் இரட்டையர்கள் அப்படின்னாலே ரொம்ப ரேரா பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப ரேர்லாம் இல்லை, இட் ஹஸ் பிகம் வெரி காமன் சொல்றாங்க. அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியம் எடுவீங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1915 இருந்து 1980 வரைக்கும் 50 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை வந்து ட்வின்ஸா பிறந்திருக்கு, விச் இஸ் கைண்ட் ஆஃப் 2% ஒரு கேல்குலேஷன் இருந்திருக்கு அந்த இயர்ல. 1995 2.5% மாறி இருக்கு, 2001 பாத்தீங்கன்னா 3% மாறி இருக்கு. இவ்வளவு டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் போது 2010 பண்ண ஸ்டாட்ஸ் ரிப்போர்ட்ல 3.3% ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட். அதோட ஆவரேஜ் கால்குலேஷன் பார்த்தா 30 குழந்தைங்கள ஒரு குழந்தை வந்து ட்வின்ஸா பிறந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை அலெக்சஸ் மெட்ரிகன் அப்படின்றவர் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டா விட்டுருக்காரு. இந்த மிளகான்றது எல்லா சமையல்லையுமே ஆட் பண்ற ஒரு விஷயம். பட் அதே பெப்பர் டபாஸ்கோ சாஸ் வரும்போது எவ்வளவு காரன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் இன்னொரு தெரியாத விஷயம், ஒரு சில்லி பெப்பர் பர்டிகுலரா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உயிரையே இழக்கக்கூடும் அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்க, புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? பெப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கண்டுபிடிச்சாங்க, எதுக்கு கண்டுபிடிச்சாங்க, இப்படி ஒரு உயிரை இழக்கக்கூடிய ப்ராடக்ட் தேவையா, யார் கண்டுபிடிச்சாருன்றத பார்ப்போம். டாம் ஸ்மித்ஸ் பிளான்ட் அப்படின்ற யுனைடெட் கிங்டம்ல ஒரு இடத்துலதான் மைக் ஸ்மித்ன்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்கம் அவங்களோட சேர்ந்துதான் இந்த ரிசர்ச்ல அதை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிக்கும் போதே அவங்க கிளியரா இருந்தாங்க, இது சாப்பிடறதுக்காக கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த பெப்பரை சாப்பிட்டாங்க அப்படின்னா கடைசியா அவங்க சாப்பிடுற ஒரு பொருள் அப்படின்னா இந்த டிராகன்ஸ் பிரத்தா தான் இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் தாண்டி சில ஆர்வ கோளாறுகள் இருப்பாங்கல்ல, ரொம்ப அட்வென்ச்சரஸா ஏதாவது பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த டிராகன்ஸ் பிரத்தை பத்தி கண்டுபிடிச்சிட்டு அவங்கள டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரே ஒரு சிப் ஜஸ்ட் டங்ல வச்சு பார்த்ததோட சரி, அதுக்கு மேல அவங்க சாப்பிடறதுக்கு முயற்சியே பண்ணல, அந்த அளவுக்கு அது காரம். ஸ்கோவிலி ஸ்கேல் அப்படின்றதுதான் வந்து பெப்பர் ஸ்கேல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோலா வந்து நியமிக்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க தி நம்பர் ஒன் டாப்ல இருக்கிறது இப்பத்துக்கு டிராகன்ஸ் பிரத் தான் அப்படின்னு. இந்த ஹீட் யூனிட்ஸ் எவ்வளவு தெரியுமா? நீங்க நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு, 2.48 மில்லியன் ஹீட் யூனிட்ஸ் for the dragon's breath. Current record holder dragon's breath on the top உட்கார்ந்துட்டு இருக்கு. பட் செகண்ட் பிளேஸ் ஒன்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸா இருந்திருக்காங்க. அந்த பேப்பர் என்னன்னா கேரலினா ரிப்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட ஸ்கேல் யூனிட் 1.6 மில்லியன் யூனிட்ஸ். இன்னும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா?
இட்ஸ் எ ஹியூஜ் ஜம்ப்னு சொல்லலாம். இந்த கேரலினா ரிப்பர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎஸ் மிலிட்ரியில் பெப்பர் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணுறாங்க. ட்ராவல் அண்ட் டூரிசம் வரும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபன் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் கூட சொல்லலாம். பட் அந்த சந்தோஷமான விஷயத்தில் எங்கே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆன் தி டாப் எல்லா கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. தே ஆர் ஆன் தி டாப் லிஸ்ட். இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரொமான்ஸ், காதலர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு இடம் கூட சொல்லலாம். ஸோ அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா கண்ட்ரி விட இந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ்லாம் எதுவுமே கிடையாது. யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரான்ஸ். ஏன்னா நான் சொல்லும் போதே நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க அது பிரான்ஸ் தான் அப்படின்னு. ஸோ பிரான்ஸுக்கு கிட்டத்தட்ட 86.9 மில்லியன் பீப்புள் எவ்ரி இயர் டிராவல் பண்றாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஸ்பெயின் இரண்டாவது இடத்துலையும், அண்ட் தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ், தென் சைனா, தென் இட்டாலி. ஸோ இந்தியா அந்த இடத்துல எப்போ வரப்போகுது, நம்ம எப்போ டாப் லிஸ்ட்ல உட்கார போறோன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் மீ விஜய் விஜய் சைனிங் ஆஃப். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கண்டிப்பாக மறக்காம அடிச்சிருங்க, அண்ட் டூ கமெண்ட் இன் பாக்ஸ். ஸோ அதை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட இருக்கும். தேங்க்யூ.